முதல் மின்சார பேருந்து துவக்கப்பட்டு நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பேருந்து ஒரு முறை சார்ஜிங் செய்தால் 40 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வகையில் முதல் பேருந்து. இப்பொழுது அதே அசோக் லேலண்ட் நிறுவனம் ஒரு முறை பேட்டரி சார்ஜ் செய்தால் 250 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய பேருந்தை இரண்டாவது பேருந்தாக சென்னையில் இயக்க இருக்கிறார்கள். அந்த பேருந்து சில வடிவமைப்புகளுக்காக கரூர் பஸ் பாடி நிறுவனங்களில் பணிகள் முடிவுற்று இன்று சென்னைக்கு செல்ல இருக்கிறது. அதேபோல் குறைந்த தூரம் செல்லக்கூடிய 3x2 மஃபசல் பேருந்துகள் முதன் முதலாக இரண்டு பேருந்துகள் திருவண்ணாமலை டு சென்னை வழியில் வழித்தடத்தில் இயக்கப்பட்டன. இப்பொழுது 10 பேருந்துகள் திருச்சி டு கோயம்புத்தூர் 3 பேருந்துகள், கரூர் டு கோயம்புத்தூர் 2 பேருந்துகள், திருச்சி டு திருப்பூர் 1 பேருந்து, கரூர் மதுரை ராமேஸ்வரம் வரை 1 பேருந்து, கரூர் திருச்சி ராமேஸ்வரம் வரை 2 பேருந்து, கரூர் திருச்சி பாண்டி வரை 1 பேருந்து. அந்த பேருந்துகள் குறைந்த கட்டணத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை முதன் முதலாக கும்பகோணம் வட்ட கார்பரேஷன் மூலமாக போக்குவரத்து கழகத்தில் 10 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அந்த பேருந்துகளும் கரூரில் வடிவமைக்கப்பட்ட பேருந்துகள். அந்த பேருந்துகளெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிருபர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பேருந்துகள் இங்கே உங்களுடைய பார்வைக்காக வைத்திருக்கிறோம். இந்த பேருந்துகள் மூலமாக பொதுமக்கள் தனியார் வாகனங்களை பயன்படுத்துவதை விட்டு பொது பேருந்துகளுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இப்பொழுது அதிகமாக மக்கள் அந்த எஸ்சிடிசி பேருந்துகளை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே போல் அதனுடைய பயண டிக்கெட் என்பது அதிகமாக இருக்கும். இதனுடைய பயண டிக்கெட் என்பது 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் என்ற விகிதத்தில் கும்பகோணம் கார்பரேஷனில் 10 பேருந்துகள் முதன் முதலாக இருக்கிறோம். அதே போல் அல்லா என அனைத்து கார்பரேஷனுக்கும் 10 பேருந்துகள். இது பொதுமக்களிடத்திலே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை டு சென்னை பேருந்துகள் 100% ஆக்குபென்சி ரேஷியோவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இது பொதுமக்களுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டம். மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இந்த பேருந்துகளை குறிப்பிட்ட வழித்தடங்களில் நாங்கள் இயக்கியிருக்கோம். புதுசு வரும்பொழுது ரொம்ப பழைய பேருந்துகள்லாம் ஆக்ஷனில் போய் எடுத்து கொடுத்துருவோம். அதை அவங்க எடுத்துருவோம். அதுவும் நல்ல ஓரளவுக்கு ரொம்ப ஓடுந்த வண்டி தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல சக்ஸஸ் இருக்குது. ஆ, அந்த 1-to-1 பேருந்து எல்லாம் வந்து பயண தூரம் என்பது மிக மிக குறைவு. கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போட்டிருக்கிறோம், 1 மணி நேரம் சேவ். கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி 1 மணி நேரம். அதே மாதிரி திருவண்ணாமலை டு சென்னை பேருந்துகளும் 1 மணி நேரம் குறைவாக இருக்கிறது. நல்ல மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கானகத்திற்குள் கரூர் என்ற மரம் வளர்ப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அது இப்பொழுது செயல்வடிவம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரியிலிருந்து பெரிய வளர்ந்த மரங்களை கொண்டு வந்து கரூரில் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த மரம் நடுகின்ற நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களிடத்திலும் மற்றும் சமுதாய சிந்தனை உள்ளவர்களிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது மேலும் வளர்ந்து நாங்கள் எந்த பகுதியில் மரம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த இடங்களில் மரங்களை நட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மரம் நடுவது முக்கியமல்ல, அதர் எவ்வளவு மரம் ரிசல்ட் என்பது முக்கியம். 100 மரங்களை நட்டால் 99 மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எய்ம்.
எம்ஆர்வி ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி பொதுநோக்கத்திற்காக நாங்கள் இதை அரசு கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் இந்த இயக்கத்தை இளைஞர்களை ஒன்றிணைத்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து சொல்லிட்டேன், எங்கே வைக்க சொன்னாலும் அந்த இடத்துல எல்லாம் தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு லோடு வரும்பொழுது கிட்டத்தட்ட 750 மரம் வந்திருக்குது முதல் லோடு. இதை முடிச்சோன்னா அடுத்த லோடு அப்படியே கொண்டு வந்துடும். மழை காலத்துக்குள்ளே ஒரு பேச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் பெரிய ஆலமரங்கள் அரச மரங்கள் எல்லாம் நதிக்கரையில் வச்சோம்னா தான் அந்த மரங்கள் பெருசாக வளரும், அதிகமாக வெட்ட மாட்டேன். இப்போ இந்த மரங்கள்லாம் டவுனுக்குள்ளே மகிழ மரம்லாம் இதெல்லாம் டவுனுக்குள்ளே வைக்கக்கூடிய மரங்கள், அதனால் எவ்வளோ மரம் இலக்கல்ல எவ்வளோ வேணாலும் வைக்கிறதுக்கு நாங்கள் தயார். நம்மளுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிளான் பண்ணுவாங்க, நிச்சயமாக பிளான் பண்ணி ரெண்டுலேயும் மகத்தான வெற்றியை பெறுவோம். வெற்றி.